வணக்கம், வெல்கம் டு சித்ராதேவி சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, இன்னைக்கு அருமையான சுவையில் மொறு மொறுன்னு வாழைக்காயில் வந்து உங்களுக்கு சிப்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நேந்திர மரத்தில் சிப்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கோம், ஆனால் வாழைக்காயில் நம்ம சிப்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டோம். பொரியல், அவியல், குழம்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வாழைக்காயில் வந்து உங்களுக்கு சுவையாக நான் சிப்ஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள் பாருங்கள், சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக பாருங்கள். மொறு மொறு மொறுன்னு தூளாக நல்லா வருது. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஜிப்ஸு செய்ய தேவையான பொருட்கள் பாருங்கள். வாழைக்காயை வந்து நான் வந்து தோலை உரிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நேந்திரம் பழம் தான் நம்ம ஜிப்ஸு போடுவோம், நம்ம வாழைக்காயில் போட்டு பார்த்துருக்க மாட்டிங்க. அதே டேஸ்ட்டில் மொறு மொறு சூப்பராக இருக்கும் ஜிப்ஸ் வந்து வாழைக்காயில். இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சாக்கா கருக்காமல் வெள்ளையாகவே இருக்கும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தேங்காய் வந்து வீவிடி கோல்டு தேங்காய் வந்து நான் அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய், இந்த வாழைக்காயை வந்து உங்களுக்கு எப்படி சீவுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மேலேயும் இதையும் வெட்டிட்டு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இந்த வாழைக்காயை வந்து சீவும் போது கையில் அந்த கரை ஒட்டிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து பாருங்கள் இப்படி ஊற்றி இப்படி கையில் நல்லா தடவிக்கோங்க. இப்படி கரெக்டாக தடவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வாழைக்காயை மேலேயும் கீழேயும் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நுனி கத்தியால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கட்டும் இப்படி கோடு போட்டுட்டு பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி மெதுவாக பாருங்கள் இப்படி கை வச்சு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு, ஏன்னா உங்களுக்கு வாழைக்காய் ஒரு சிலருக்கு உரிக்க தெரியாது, அதுக்காக நான் உங்களுக்கு உரிச்சு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த கட்டை விரல் கையை வச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அழகாக உரிச்சிட்டு வந்துடும். பாருங்கள் எல்லாமே உரிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி உரித்து நம்ம உடனே தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ வாங்க, எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம எப்படி ஜிப்ஸு சீவலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜிப்ஸுக்கு வந்து மஞ்சள் கலரில் நம்ம இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் அது சுருக்குன்னு உப்பு போயிடும். பாருங்கள், ஒரு கால் ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கிக்கலாம். சும்மா கொஞ்சம்னா கலக்கிக்கிட்டால் போதும். நம்ம எண்ணெயில் வந்து ஜிப்ஸை சீவி விட்டுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம எடுத்து ஊற்றிட்டோன்னா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லோ கலரில் மாறிவிடும். உப்பும் அதில் பிடிச்சிக்கும், அந்த ஜிப்ஸில் வந்து உப்பு பிடிச்சிக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வாழைக்காய் சீவியாச்சு, ரெண்டாவது ஸ்டெப் வந்து மஞ்சள் கலந்து வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து எண்ணெயை காய வச்சு நம்ம சிப்ஸ் வந்து நம்ம சீவுற வேலை தான். பாருங்கள், அடுப்பத்தை வச்சு வானல எண்ணெய் தேங்காய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம வந்து இப்போ சீவி விடலாம் வந்து வாழைக்காயை. பாருங்கள், எல்லாம் சீவி விட்டுட்டேன். இப்போ வந்து மஞ்சள் தண்ணி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் இது ஊற்றிட்டோம்னா போதும், அதெல்லாம் மஞ்சள் ஆகிடும். ஊற்றிட்டு ஒன்றுமே செய்ய வேணாம், அப்படியே இருக்கட்டும். அப்புறமா கலந்து கரெக்டாக வந்து பாருங்கள் வாழைக்காய் வந்து போட்டு எடுத்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் நான் எண்ணெயில் சீவி காமிச்சேன் இல்லைங்களா, அப்படி உங்களுக்கு கையில் ஆவி அடிச்சிது அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி சீவி வச்சுட்டு கூட நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து போட்டுடலாம் ஈஸியாக. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சொல்லியிருந்தேன், தேங்காய் எண்ணெயில் போட்டாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஜிப்ஸு. அப்படி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய்னா வீட்டில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலையும் நீங்கள் வாழைக்காய் சிப்ஸ் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஒருன்னு இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வாட்டி மட்டும் ஊற்றுங்க. அதுலேயும் மஞ்சள் இருக்கும், ஒரு உங்களுக்கு கலருக்கு எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம போட்டு போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நம்ம வேணால் ஊற்றிக்கலாம். சும்மா அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு மூணு வீட்டுக்கு ஒரு வாட்டி தான் நான் ஊற்றிருக்கேன். கரெக்டாக வருது பாருங்கள் சிப்ஸு. பாருங்கள், வாழைக்காய் சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.